நெல்லைப்பாளை ரயில்வே பீட்டர் ரோட்டில் வெற்றி மஹாலில் சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவும் கரங்கள் சார்பில் சாதிக்க பிறந்த மருத்துவரின் குடும்ப விழா நடைபெற்றது. எம் சார்லி சந்திரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பி சண்முகசுந்தரம், எஸ் ராம்குமார் ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர். குருநாதன், காவல்துறை ஆய்வாளர் ஏ வேலாயுதம், என் குப்புசாமி, எஸ் செல்லத்துறை, ஜி பூபதி, டிஸ்கோ ரவி, வேதா மகேந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மலேசியா டி கலைவேந்தன் கவிஞர், லண்டன் தொழிலதிபர் ஜி பாஸ்கரன் முன்னிலை வகித்தனர். ஆர் மகாராஜன் வாழ்த்துரை வழங்கினார். ஜி காசிமணி ஆண்டறிக்கை வாசித்தார். எம் ராஜேந்திரன், என் பரதன், ஏ பாலு மாதவன், ஏ டி எஸ் செல்வம், ஜி டி கே லெனின் பாலா, காட்பாடி கோபி, ஜி செல்வ விநாயகம், திருவேற்காடு எம் ராஜேந்திரன், வி செங்கம் மணிவண்ணன், எஸ் ரத்னா செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கொங்கம்பட்டு தவில் கலைஞர் பத்மஸ்ரீ ஏ வி முருகையா அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆர் மகாராஜன் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவும் கரங்கள் தலைவர் ஆர் மகாராஜன், செயலாளர் எம் ராஜேந்திரன், பொருளாளர் ஜி காசிமணி, நிர்வாக கமிட்டி குழு டிஸ்கோ ரவி, என் பரதன், எம் சார்லி சந்திரன், என் ராஜா மற்றும் கௌரவ தலைவர் லண்டன் ஜி பாஸ்கர் மற்றும் கௌரவ ஆலோசகர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சாதிக்க பிறந்த மருத்துவர் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவும் கரங்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மருத்துவர் உதவும் கரங்கள் சார்பாக நெல்லை மாவட்டத்தில் 7/6/2022 அன்று காலை சரியாக 10 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குடும்ப விழா ஒன்று சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்கு வருகையில் இருந்த அனைத்து மருத்துவ சொந்தங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் திரு மகாராஜன் அவர்களும், செயலாளர் அண்ணன் கன்றாவூர் ராஜேந்திரன் அவர்களும், பொருளாளர் பௌச்சத்திரம் அண்ணன் காசிமணி அவர்களும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டார்கள். அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயம் ஏழ்மைப்பட்டு கிடைக்கிறது, கல்வியில் பின்தங்கி கிடைக்கிறது, பொருளாதாரத்தில் பின்தங்கி கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நம்மளால் சரி செய்ய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் சாதிக்கப்பட்ட அறக்கட்டளை சார்பாக ஒருவரின் வழிச்செலவு இன்னொருவரின் வாழ்க்கை செலவு என்ற தாரக மந்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு குடும்பத்திற்கு கல்வியில் பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அனைவரும் சேர்ந்து ஒரு கரம் தூக்கி சேர்த்து அவர்களுக்கு எல்லாருக்கும் முடிந்த உதவிகளை செய்து வந்தோம். தற்சமயம் கூட எங்கள் நெல்லை மாவட்டத்தில் ஒரு குழந்தையின் கணவர் தவறிவிட்டார். அவருக்கு சிறப்பான முறையில் அவருக்கு தேவையான பண உதவிகளையும் செய்து கொடுத்து தற்போது அவருக்கு ஒரு தையல் மிஷின் எடுத்துக் கொடுத்து அவருக்கு வாழ்வாதாரத்தை முன்பணி கொடுத்திருக்கிறோம். உண்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 உதவிக்கு மேல் ஒரு 3 வருஷத்தில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது மிகப்பெரிய அளவில் விரிவடையணும், மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். மருத்துவ இனம் எந்த இடத்துலையும் துவக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் யாருக்கும் கைக்கு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட பிரதான எண்ணமாக இருக்குது. அதன் அடிப்படையிலே இந்த சாதிக்க பிறந்த அறக்கட்டளை உதவங்கரங்கள் பயிற்சி கொண்டிருக்கிறது என்பதை பயிற்சியோடு தெரிவிக்கிறேன். நன்றி. உண்மைச் செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.